பிரேஸ் பிடித்துக்கார் கத்தனுடைய நாமம் மேம்படுவதாக தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சிக்காக அவளோடு காத்திருக்கிற உங்கள் யாவரோடும் கத்தனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த நாளுக்காக எங்களுடைய தேவனாய் கற்றுக் கொடுக்குற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்ன அன்பான சகோதரனே அன்பான சகோதரி விசேஷமாக தேவனுடைய வார்த்தையானது இதனால உங்களுக்கு தான் கடந்து வருகிறது வருங்காலத்தை குறித்து மகிழும்படியான பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி விரும்புகிறார் ஆனால் லூயா உலகத்தில் எந்த மூலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார் அதாவது ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் திங்ஸை குறித்து அதாவது ஃப்யூச்சர் காலங்களை குறித்து வரப்போகிற காலங்களை குறித்து கலக்கத்தோடு பயத்தோடு ஐயோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலங்கி போயிருக்கலாம் பர்சுத்த ஆவியனர் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் குணசாலியான ஸ்திரியாக இருக்கும் பொழுது வருங்காலத்தை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஹால லூயா வருங்காலத்தை குறித்து எப்படி சந்தோஷப்பட முடியும் கொஞ்சம் யோசிப்பாருங்க இப்பொழுது இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையிலே இன்றைக்கே சந்தோஷப்பட முடியவில்லை நாளைக்கு எப்படிங்க சந்தோஷப்பட முடியும் இன்றைக்கே இவ்வளோ கடன் இருக்கிறது இன்றைக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது ஆனால் எப்படி நான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியும் எப்படி சந்தோஷப்பட முடியும் என்று இந்த நிகழ்ச்சி கேட்கலாம் ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் குணசாலியான ஸ்திரியாக அதாவது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நடத்துவீர்கள் என்றால் குணசாலியாக தேவனே நீர் என்னுடைய குடும்பத்திற்கு மனவாளனாக இருக்கிறீர் நீர் மனவாளனாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனாய கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நடத்த உன்னுணராக இருக்கிறார் வருங்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீர்களோ ஐயோ என்ன போகிறேன் ஐயோ நாளை என்ன செய்ய போகிறேன் இந்த மாதத்தை எப்படி முடிக்கப் போகிறேன் இந்த வருடத்தை எப்படி கழிக்கப் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறார் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை எல் ஷடா எல்ஷடா என்று சொல்லும் பொழுது அவரால் எல்லாம் செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியும் ஆள் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் வருங்காலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவள் படிக்க வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா கர்த்தருடைய வார்த்தை தியானம் பண்ணுங்கள் தேவனே நாளை தினத்தினுடைய தேவைகள் ஏராளமாக இருக்கிறது ஆனாலும் நாளை தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும் என்று நீர் சொல்லியிருக்கிறேன் கத்துடைய வசனம் சொல்கிறது நாளை தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படுமாம் அந்த தினம் பிறக்கும் பொழுதே ஐயோ இந்த காரியம் இவளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தினம்தான் கவலைப்படுமாம் ஆகவே தான் இயேசுவாகிய தேவன் சொல்கிறார் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் கவலைகள் வரும்பொழுதெல்லாம் இரண்டு கரங்களை உயர்த்தி எகுவா தேவனே எகவா இரே என்று சொல்லி சத்தமிட்டு அபயமிட்டு பாருங்கள் இனம் புரியாத ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள் உண்டாகும் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிற இருதயம் உண்டாவதாக வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலே ஒரு காலம் உண்டு இந்த காலங்களிலும் இயேசுவாகி தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செல்ல வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம் ஹால லூயா பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல போகிறோம் கொஞ்ச காலம் இந்த பூமியிலங்க கொஞ்ச காலம் நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விடும் எல்லாம் ஒளிந்து போய்விடும் இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் எப்படி தாவிதின் நாட்களிலே தினந்தோறும் யுத்தம் இருந்ததோ யுத்தத்தின் மேல் யுத்தம் இருந்து கொண்டே இருந்ததோ அதே போல் இந்த பூமியில் இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பிசாசாரன் கொண்டு வந்து கொண்டே இருப்பான் எதற்காக என்றால் எங்களை சரி செய்யும்படியாக எங்களை உருவாக்கும்படியாக பொல்லாத பிசாசரன் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் இந்த பிரச்சனைகளுக்கு எப்பொழுது முடிவு கிடைக்கும் என்றால் நாங்கள் நித்திய ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது நித்திய ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது பிதாவாக இதே வாக்குத்தம் பண்ணினாரே நித்திய ஜீவனை கொடுப்பேன்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரே ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி ஐந்திலே சொன்னது போல நித்திய ஜீவனை கொடுப்பென்று சொன்னாரே இந்த நித்திய ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தல் சொன்னது போல அவரோடு கூட யுகயோகமாக அரசாட்சி செய்யும்படியாக அவரோடு கூட தேவாலயத்தில் தூணாக இருக்கும்படியாக தேவ சமூகத்தில் நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அல்லவா அந்த காலம்தான் மகிழ்கிற காலம் இதுதான் மகிழ்கிற காலம் இந்த பூமியிலே கொஞ்சம் காலங்க கொஞ்சம் வருடம் பூமியில் இருக்க போகிறோம் பிரச்சனையா போராட்டமா அப்படியே யோசித்து பாருங்க இது கொஞ்ச காலத்தில் போய்விடும் எல்லாம் கடந்து போய்விடும் எப்படி இரவு வந்தால் பகல் வருகிறதோ அதே போல தான் அவங்க பிரச்சனைகள் கடந்து போய்விடும் நாம் அவரோடு நித்திய நித்தியமாய் அரசாட்சி செய்யும்படியாக அவரோடு செல்லப்போகிறோம் ஜெயங்கொழுகிறவன் எவனோ அவன் என்னோட கூட இருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் அவரோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல நாம் வருங்கால தேவனோடு இருக்கிறவர்கள் ஆகவே சந்தோஷமாய் இருங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்கள் வருங்காலத்தை ஆசிர்விதிப்பார் என்று சொல்லுங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையாக இருக்கிறார் கண்களை மூடி செபிக்கலாமா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறேன் பரிசுத்தப்பிதாவே வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்று சொன்ன வார்த்தையின்படி எதிர்காலத்தை குறித்திருக்கிற எல்லா பயங்களும் நாளிலே மறைந்து போன கிருவைக்காக நன்றி வருங்கால பரலோக ராஜ்யத்திலே எங்கள் தேவனோடு யுக யுகமாய் நாங்கள் இருக்க போகிறோங்கிற ஒரு நிச்சயத்தை எனக்கும் எங்களுக்கும் நீ கொடுக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் இருள் விலகினபடியால் நன்றி வெளிச்சம் உண்டானபடியால் நன்றி கிருவையின் மேல் கிருவை பெருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்து நல்ல பிதாவே ஆமே! ஆம கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது ஆம